ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு வாரத்தில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசார் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்பட 27 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை காவல் ஆணையர் அருண் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் 90% விசாரணை முடிவடைந்து விட்டது என தெரிவித்தார். மேலும் கொலைக்கான காரணத்தை விரைவில் தெரிவிக்கப் போவதாக கூறினார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கான காரணம் முக்கிய நபர்கள் குறித்து காவல்துறை விரைவில் தெரிவிக்கும் என்றும் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதானவர்களின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னை மாநகர காவல்துறையினர் உதவி ஆணையர் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் போதைப் பொருள் உளவு ஆகிய புதிய சிறப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் காவல் ஆணையர் அருண் தெரிவித்தாா்.